வணக்கம். இப்போ நாம் வந்து பழனி அடிவாரம் கிரிவீதியில் இருக்கிற புளிப்பாணி சித்தர் ஆசிரமத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஸ்ரீமத் போகர் பழனி ஆதீனம் ஐயா அவர்களுடைய தலைமையில் ஈரோடு நந்தா சித்தா காலேஜ் மாணவர்கள் வந்து நம்ம பழனி புளிப்பாணி ஐயா ஆசிரமத்தில் இருக்கிற அந்த நவபாஷாணம் சார்ந்த ரகசியங்களையும் சில ஓலைச்சோடிகள் பற்றின தகவல்களையும் நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்ச்சி தாங்க இது. நம்ம பழனி மலைக்கோயிலில் இருக்கக்கூடிய அந்த முருகன் நவபாஷாண சிலை அப்படிங்கிறது வந்து போகரையா வடிவமைச்சது. ஸோ அந்த நவபாஷாணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்னென்ன மூலிகைகள் பொருட்கள்லாம் வந்து உபயோகப்படுத்தினாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு நேரடி விளக்க உரையாக இந்த ஒரு நிகழ்ச்சியை அமைச்சிருக்கிறாங்க. சித்தா கல்லூரியில் படிக்கிற அந்த மருத்துவ மாணவர்கள் இந்த நவபாஷாணம் சார்ந்த இந்த விஷயங்களையும் அந்த காலத்து ஓலைச்சுவடிகள் மற்றும் புத்தகங்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும். ஸோ படிக்கும்போதே அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யார் இதை காட்ட மாட்டாங்க. ஸோ அதுக்கு அனுமதி கொடுத்து இந்த மாணவர்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த விஷயங்களை எல்லாம் நேரில் காண்பிக்கிறதுக்கான வாய்ப்பு அளித்த நம்ம புளிப்பாணி ஐயா சித்தர் ஆசிரமத்துக்கும் ஆதீனம் ஐயா அவர்களுக்கும் ஒரு நன்றியை வந்து நம்ம தெரிவிச்சுக்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நவபாஷாணம் பற்றின முழு தகவல்களும் உங்களுக்கு வந்து இதில் கிடைக்கும். அறிவோம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மழக்கிளம்படி வாழ்த்தி வணங்குவான். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். வைகளும் எண்ணில் நல்லகதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நல்லகுதரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாமொரு பெருந்தகை இருந்ததுமே இறைவனுடைய திருவருள் திட்டத்தினாலும் சித்தர் பெருமக்களுடைய பேராட்களினாலும் எல்லா நாட்களுமே சிறந்த நாட்களாக இருக்க வேண்டும் என்று அவர்களிடத்திலே நாம் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக கருத வேண்டும். என்று கேட்டால் அறிந்து அறிந்து மானிடராய் பிறத்தல் அறிந்து நாம் எல்லாம் இந்த மண்ணிலே பிறந்து விட்டோம். இந்த மண்ணை மாதவம் செய்து பெற்றது இந்த மனிதனை. இந்த மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள்தான் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் என்று சொல்வார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நீங்கள்லாம் சித்தருடைய கோட்பாடினுடைய சித்தருடைய கண்டுபிடிப்பிலேயே சித்த மருத்துவம் சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சித்த மருத்துவத்தை நீங்கள் பாடமாக ஏற்று நீங்கள்லாம் வருங்காலத்தில் ஒரு சித்த மருத்துவராக சிறந்த மருத்துவராக ஆங்கில மருத்துவத்திற்கு மேலாக நீங்கள்லாம் வர வேண்டும் என்று நாங்கள் உங்களை எல்லாம் வாழ்த்தி வரவேற்கிறோம். என்ன கையெழுத்து என் கையில் கட்டதிலேயே என் யோக இன்னொரு வகை நாம் வந்து அவர்களெல்லாம் வந்து ஒரு ஜாதியிலையும் ஒரு மதத்திலையும் எல்லாரும் இப்போ இஸ்லாமியர்கள்லாம் வந்திருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் சித்தருடைய அருளாசியும் அவர்கள் கற்றக்கூடிய அந்த கல்விக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய சித்தர்கள் தான் நமக்கு வந்து வாழ்வியலாக நமக்கு வந்து ஒரு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு. இந்த நந்தா சித்தா காலேஜிலிருந்து நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. இது மாதிரி வந்து நிறைய கல்லூரிகளிலிருந்து வருவாங்க. வருகின்ற பொழுது அவர்களுக்கு வந்து எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு வழிகாட்டி சென்ற அந்த பொருள்கள்லாம் இங்கே வச்சுருக்கான். இதெல்லாம் பார்க்கணும்னா இங்கே சும்மா உங்களுக்காக கொண்டு வந்ததுக்காக நாங்கள் வச்சுருக்கான். இன்னும் ஏடுகள்லாம் பெட்டியில் நிறைய இருக்கு உங்களுக்கு. அதெல்லாம் ஒவ்வொரு காலங்களில் நாங்கள் எடுத்து வச்சு வழிபாடுகள் செய்வோம். இப்போ உங்களுக்காக இதையெல்லாம் காமிக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்கோம். உங்களுடைய சித்தருடைய அருளாசி உங்களுக்குலாம் நிறைய கிடைக்கணும். வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் வந்து சித்த மருத்துவத்தை அதான் கல்பனா சொன்ன மாதிரி இந்த பிராப்தம் அமைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த கிடைத்த ஒரு வாய்ப்பை நீங்கள் வந்து நன்றாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள்லாம் முன்னேற வேண்டும். என்னென்னா நேரம் அதிகமாக இல்லைன்னா இதெல்லாம் பார்க்கணும் சொல்லணும். அதனால் எங்களுடைய ஆசீர்வாதம் வாழ்த்துக்களும் உங்களுக்கு நிறையா இருக்குது.
உங்களுடைய விரிவையாளர்கள்லாம் இங்கே உங்களுடைய ஆசிரியர்கள், ஆசிரியர்களான குருவாகத்தான் நம்ம பார்க்கணும். ஆசிரியர்கள்னு சொல்வதை விட குருவாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அவர்கள் எடுத்து இங்கே நிறையா கற்றுக்கணும். நமது வெள்ளைக்காமி அவர்கள் இங்கே வருகை விழுந்து இதையெல்லாம் வந்து நன்று நல்ல முறையாக எல்லாத்துக்குமே கேட்கப்படுவாங்க. அவர்களுக்கு ஏன்னா இந்த நாளை சொன்னோடனே எங்களுக்கு வந்து வரக்கூடிய அடுத்த மாதம் வந்து நவராத்திரி விழா நடக்கிறது. அதற்காக எல்லாம் மராமத்து வேலைகளாக நடந்துட்டுருக்கு. அதையெல்லாம் இன்னைக்கு வந்து ஒத்தி வைத்து விட்டு உங்களுக்காக இங்கே ஏற்பாடு செய்திருக்கோம். உங்களுக்காக உணவை அளிக்க வேண்டும், உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காலை உணவு மதிய உணவு இருந்தீங்கன்னா இரவு கூட உங்களுக்கு மதிய இரவு உணவு கூட கொடுத்து அனுப்புறோம். அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை. எங்களுக்கு வந்து இங்க வந்து தினசரி அன்னதானம் நடக்கும். தினசரி அன்னதானம் மக்கள் சேவை மகேசன் முதல்ல வந்து எங்களுக்கு ஆன்மீகத்தை விட சேவை தான், மக்கள் சேவை தான், மக்கள் சேவை மகேசன் சேவை. அதுபோல் வந்து நம்ம மக்களுக்காக சேவை செய்யவே பிறந்திருக்கோம். இந்த பிறவியாக எடுத்திருக்கோம். நீங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறது அதுதான், நீங்கள் வந்து ஒரு மருத்துவமாக நல்ல ஒழுக்கமாகவும் நல்ல பண்பாடோடு நம்முடைய தமிழ் கலாச்சாரமே இதுதான். இதிலிருந்து தான் ஆரம்பிக்குது, நம்முடைய கல்வியிலிருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த கல்வியிலிருந்து நீங்கள்லாம் கற்றுக்கிட்டு நிறையா வந்து உங்களுடைய டவுட்ஸ் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து வந்து அதிகமான அடிப்படையினாலும் பேசினா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து நீங்களும் வந்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இன்றைக்கி கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் மீண்டும் மீண்டும் வரலாம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு கூட தெரிஞ்சுக்கலாம். போகர் தான் இந்த ஞான தண்டாயுத பாணியை உருவாக்கி வச்சவர். ஞான தண்டாயுத பாணி வந்து நவபாஷாணம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் வச்சிருக்க நவபாஷாணம் தான். அந்த நவபாஷாணத்தினால் உலகங்கள்லாம் சுத்தின ஒரு போகர். இஸ்லாத்துக்கெல்லாம் சென்றிருக்கார். இஸ்லாமிய பெருமக்களுக்கெல்லாம் அவர் வந்து அருளாசி வழங்கியிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்காரங்க ரோமில் வந்து இத்த கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் அருளாசி வழங்கியிருக்காங்க. சைனாவில் வந்து இந்துக்களுக்கெல்லாம் நிறைய அந்த 2000 வருடங்கள் அந்த சீன தேசத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள். 2000 வருடங்கள் வாழ்ந்து தான் கழிவு ஆரம்பத்தில் வந்து இங்கே வந்திருக்கார். இந்த பழனி மலைமையில் வந்து நவபாஷான விக்கிரகத்தை உருவாக்கி வைத்து கூட இருந்தவங்க தான் புளிப்பாணி. அதுதான் முதல் மாநாட்டர் புளிப்பாணி. அப்போ தான் அவர் வந்து காலந்தொட்டு இந்த கலியுகம் வரைக்கும் இந்த நவபாஷானம் இருக்கணும், அதை நீ தான் பாதுகாத்து வரணும், அது பாதுகாத்து வரதோடு வந்து உன் பாரம்பரியமாக குடும்ப பாரம்பரியமாக இருந்து அதை பாதுகாத்து வரணும், குருசிஷ்ய பாரம்பரியம் இல்லாமல் கருவடி பரம்பரையாக மகன் மகனுடைய மகன் மகனுடைய மகன் அப்படி வரிசையாக எங்களை நியமித்தீர்கள். 5000 வருடங்களாக எங்களுடைய முன்னோர்களும் 500 பேர் எங்கெங்கேயோ வெளிநாடுகளும் அயல்நாடுகளும் இருந்தாங்க. அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாய்லாந்துலாம் போயிருக்காங்க. அங்கெல்லாம் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். அந்த படங்கள் தான் அங்கே போட்டிருக்காங்க. தாய்லாந்து போட படங்கள் அயல்நாடுகள் 32 நாடுகள் எங்களுடைய இருக்கு. யோகா கற்றுக்கிட்டிருக்காங்க. சித்த மருத்துவம் கற்றுக்கிட்டு போயிருக்காங்க. நிறைய நம்முடைய சித்தருடைய கல்ச்சர் அவைகளெல்லாம் வந்து கற்றுக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். நான் அப்போ அவர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் அயல்நாடில் பிறந்தாலுமே நீங்கள் போன நிலத்து இங்கே தான் பிறந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுபோல் வந்து நீங்கள் எல்லோரும் நல்ல முறையாக இந்த சித்த மருத்துவத்தை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு குறைகளாக இருந்தாலும் எந்த ஒரு சந்தேகங்களாக இருந்தாலும் கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ மட்டும் இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம். எப்போ வேணாலும் இங்கே வந்து டாக்டர் இருக்காங்க, எல்லா இருக்காங்க. நம்மளுடைய இது வந்து அனுபவபூர்வமான மருத்துவம். உங்களுடைய அனுபவம் தான் நீங்கள் வந்து என்ன படித்தாலுமே நீங்கள் மருந்தெல்லாம் செய்யணும். இந்த மருந்துகளெல்லாம் நீங்கள் செய்து பழகணும். அந்த செய்து பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நாங்கள் ஆராய்ச்சி மையம்லாம் அமைக்க போகிறோம். அப்போ நீங்களாம் வரலாம், வந்து நீங்கள் இதெல்லாம் செய்யணும். இன்றைக்கி பாட்டானங்களெல்லாம் தொட்டு செய்யறதுக்கெல்லாம் எனக்கு ஆட்கள் இல்லை. ஆனால் எங்களுடைய அனைத்துல சித்தர்களை மேம்பாட்டு மையத்தில் வந்து இருக்கக்கூடிய பழமையான மருத்துவர்கள்லாம் நிறையா இருக்காங்க. இந்த நீங்கள்லாம் கட்டு இதெல்லாம் நாங்கள் முதல் வருடமாக இருக்கிறனால உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு தியரி தான் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால்
இன்னைக்கு நேரடியாகவே நீங்கள் அந்த கட்டெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நவபாஷாணம்னு சொல்கிறோம், அந்த நவபாஷாணத்தை வந்து இங்கே நாங்கள் தனித்தனியாக வச்சுருக்கோம். 9 பாஷாணங்கள், இந்த பாஷாணங்களில் வந்து பாத் பிரசனம் இருக்கும், அதை நாங்கள் எடுத்து வரல. ஏன்னா அது வந்து ஃபயர் ஆகக்கூடிய ஒரு இது. அதில் வந்து நான் அதுதான் அவர் வந்து குரு மருந்தாக சேர்த்து செய்திருக்கார். அப்போ வந்து என்னென்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கும். தலையில் தலைப்பாகம் ஒரு பகுதி ஒரு பவர், உடம்பு நெஞ்சு பகுதி ஒரு இது, கால் பகுதி ஒரு சக்தி. இப்படி இந்த மூன்றுமே மூன்று விதமாக வைத்து சிரசு வெளியக்கூடிய விபூதி வந்து சிரசு விபூதி அப்படின்னு காலையில் எடுப்பாங்க. மார்பில் வந்து சந்தனம் வைப்பாங்க. சந்தனத்தை வந்து நல்லா அரைச்சி பியூராக ஒரு சந்தனத்தை அரைச்சி அங்கே வச்சு காலையில் எடுக்கும்போது ராக்கால சந்தனம் அப்படின்னு எடுப்பாங்க. காலுக்கடியில் பார்த்தீங்கன்னா இரவில் வந்து முத்து முத்தாக வேர்க்கும். ஏன்னா நீங்கள் வந்து மருத்துவத்தில் இருக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். இதெல்லாம் ஏன் இதை சொல்கிறோம் அப்படிங்கிறதுனால இன்னும் இல்லை, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பழனி அப்படின்னா நம்ம போகர் பெருமான் என்னென்னலாம் செஞ்சுருக்கார் அப்படின்னா, அப்போ கருப்பொருள்ங்கிற இது ஒரு பொருள்ங்கிறது, எல்லா இடத்துலையுமே இருக்கிறது ஒரு பொருள், அது வந்து கௌபீன தீர்த்தம் அப்படின்னு கீழே இருப்பாங்க. இந்த மூணுமே வந்து பஞ்சாமிர்தம்லாம் பின்னாடி வந்தது, அபிஷேகத்துக்காக வந்த பஞ்சாமிர்தங்கள். இந்த மூன்றும் தான் முக்கியமான ஒரு அம்சமாக இங்கே கருதப்பட்டு வருகிறனா, இது 4448 வியாதி மனிதனுக்கு வந்து 4448, அதில் வந்து மனிதனுக்கு 4448 ஊர்வன பரப்பன நடப்பன இதுகளுக்கெல்லாம் வந்து அது வந்து மொத்தம் வந்து 4448 வியாதின்னு அவங்களே இது பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா வியாதிகளும் போகக்கூடிய ஒரு நல்ல அரு மருந்தாக எங்களுடைய அனுபவத்தில் குஷ்டரோகங்கள்லாம் சரியாயிருக்கு. அந்த மாதிரி எங்கள் கண்கள் எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம். 48 கிரிவலம் வந்து டெய்லி மேலே போய் அந்த சந்தனத்தை வந்து எல்லா மதத்திலும் வருவாங்க, மருந்தாக சாப்பிடுவாங்க. அது வந்து ஒரு பிரசாதம் இல்லை, மருந்தாக அதை சாப்பிடுகின்ற பொழுது நம்பிக்கையோடு சாப்பிடுகின்ற பொழுது. அந்த காலத்தில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாலாம் மருந்து கொடுப்பாங்க, ஒருத்தங்க இடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தங்க அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. என்னென்னு பார்த்தா வியாதியஸ்திரிகளையே அங்கே வந்து இந்த வேலையெல்லாம் செய்யிட்டு இருப்பாங்க, ஆனால் காசு வாங்க மாட்டாங்க. இது கர்மாவுடைய இது, அதனால் நீ செக்கி அப்படின்னு சொல்லி போட்டு சூரணங்கள் இடிக்கிறது, லேயிங்கள் இருக்குது, குடம் வைக்கிறது, ஸ்புடம் வைக்கிறது, இதெல்லாமே அவர்களை விட்டே அவங்க அந்த அதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அவங்களையே விட்டு இங்கே இருந்து செய்ய சொல்லுவாங்க, கூடவே இருந்து செய்ய சொல்லுவாங்க. இதில் நிறையா பேர் மருத்துவர்களாகவே ஆகிட்டாங்க. நீங்களாம் படித்து வரீங்க, படிக்காமலேயே அனுபவத்திலேயே இங்கே இருந்து எங்கள் தாத்தா கூட இருந்து நிறைய பேர் மருத்துவர்களாகி அவர்கள்லாம் மருத்துவம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் பயிற்சி பெறணும், சர்டிஃபிகேட் வாங்கணும். இதுதான் அன்றைக்கி பாட்டி வைத்தியம் சொல்லலாம். இங்கே எந்த பாட்டி நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில்? எதுவுமே கொடுக்கல. அனுபவத்தில் தான் நம்ம வந்தது. அதான் உணவே மருந்து, மருந்தே உணவு. டயட்ஸ் கண்ட்ரோல், 40 மேலே ஆயிடுச்சுனாலே நாவை அடக்கிடணும். இந்த மாதிரியான ஒரு இதுகளில் வந்து டயட்ஸ் கண்ட்ரோலில் இயற்கையாகவே நமக்கு கொடுத்த அந்த இயற்கை, அதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் அப்படிம்பாங்க. 5 பஞ்சபூதங்களுமே நமக்குள்ளே அடக்கம் ஆயிடுச்சு. அதை வெளியில் இழக்கணும்னா இயக்கணும்னா அது விஞ்ஞானம். இது நம்ம உடம்புக்குள்ள இருக்க விஞ்ஞானம். இதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து தமிழ் மருத்துவத்தில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த இயற்கையான விஷயங்களெல்லாம் நம்ம வந்து நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். முதல்ல வந்து முதல் வருடமாக இருக்கிறனால நல்ல தியரி தான் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் போக 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 உங்களுக்கு வந்து அதோடைய ஆராய்ச்சியில் வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் வந்து நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த இதெல்லாம் டாக்டர் காமிப்பாங்க, பாருங்கள். உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கணும். மாணவர்களுக்காக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆண்களுக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றியை சொல்கிறேன். ஏன்னா இங்கே வந்து சும்மா அங்கங்கே நிற்காமல் இந்த வேலைகள் எல்லாம் சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையும் அவங்க ஒரு முழு ஈடுபாடோட செஞ்சாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களையுமே நம்ம இம்பேக்டாக போய் நம்ம எல்லாம் செஞ்சுக்க முடியும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குரு சிஷ்ய பாரம்பரியம்னு இருந்தது இல்லையா,
அந்த குருவுக்கு தேவையான சிஷியர்கள் எல்லா பணியோடையிலையும் செய்வாங்க. அந்த மாதிரி இந்த குரு பீடத்தில் ஸோ ஒரு சிஷியர்களாக வந்து நீங்கள்லாம் வந்து எல்லா உங்களுக்கு டேபிள் சேர் கூட பிறந்து கீழே உட்கார வச்சு தான் சாப்பாடு போட்டோம். ஏன்னா அதுவும் ஒரு ஆசனாசனம், பத்மாசனத்தில் உட்காரணும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான். டேபிள் சேர்ஸ் இருந்தால் கூட கீழே உட்காந்து சாப்பிட்றது நமக்கு மிகப்பெரிய ஒரு மருத்துவ பயணம் கூட. அதனால் அதுக்கு கோஆப்ரேட் பண்ண உங்களை எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இவ்வளோ நேரம் ரொம்ப தெளிவாக அமைதியாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கினதுக்கு அனைத்து மாணவ செல்வங்களை சொல்கிறத விட, ஸோ நம்ம ஜாயின் பண்ண முதல் நாளிலிருந்தே நம்ம மருத்துவர் தான். இனிமேல் நீங்கள் டாக்டர் இப்போது உங்கள் பேரில் யார் பேருன்னு தெரியல, கவர் எடுத்துக்கணும். நீங்கள் இனிமேல் எல்லாம் உங்கள் முன்னாடி டாக்டர்னு போட்டுக்கலாம். நீங்கள் டாக்டருக்கு டாக்டர் ஆகாமல் யாரும் வெளியில் போகவே மாட்டீங்க. அது எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி, என் கூட படித்த மருத்துவர் ஒருத்தர் சில சூழ்நிலைகளால் சில காரணங்களால் 10 வருஷமாக படித்தார், கொஞ்சம் கேப் போட்டு கேப் போட்டு, ஆனால் முடிச்சிட்டார். இன்றைக்கி ஒரு பெரிய மிகப்பெரிய மருத்துவத்தில் மருத்துவமனையில் ஒரு மருத்துவராக இருக்கார். ஸோ அந்த மாதிரி எத்தனை வருடங்கள் ஆனாலும் நீங்கள் மருத்துவர் தான், நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்தே மருத்துவர் தான். ஸோ இனிமேல் நீங்கள் போடக்கூடிய பெயரில் முன்னாடி டாக்டர்னு போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் இன்னும் நிறையா வளரும், உயரும். நீங்கள் அதனால் இப்போ இருந்தே நீங்கள் மருத்துவர்கள் தான், மாணவ செல்வங்கிறது நம்ம என்றைக்குமே மாணவர்கள் தான் சார். நம்மளும் என்றைக்குமே மாணவர்கள் தான். ஆமாம், நாங்கள் டாக்டர் முடிச்சிருந்தால் கூட நாங்கள் மாணவர்கள் தான். அந்த மாதிரி நம்மளாம் என்றைக்குமே மாணவர்கள் தான். அதேமாரி நம்ம ஜாயின் பண்ணதுலேருந்தே மருத்துவர்கள் தான். அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. நிகழ்ச்சியோட இறுதியில் நவபாசனம் பற்றின அந்த தகவல்களும் அந்த மூலப்பொருட்களை வந்து சின்ன சின்ன சாம்பிள்ஸாக பாட்டிலில் கொண்டு வந்திருந்தாங்க. அது போக அரிய ஓலைச்சுவடிகள், அதே மாதிரி வந்து சில புத்தகங்கள், சித்தர்களை அவங்க கையில் எழுதின புத்தகங்கள், அது வந்து இன்னுமே பத்திரமாக பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து அரிய பொருட்கள், நீங்கள் வந்து எங்கேயுமே காண கிடைக்காது, யாருமே சொல்ல மாட்டாங்க. இதை வந்து மாணவர்களுடைய நலனுக்காக, அவங்களுடைய அறிவு திறனை மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக நம்ம புளிப்பாணி சித்தர் ஆசிரமத்தில் இன்றைக்கி இதை வந்து கண்காட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. சுக்கிரத்தில் வந்த மணி சுப்பிரமணிங்கிறவர் வந்து சிவம் முருகன் எல்லாமே ஒரே இதுதான். சரி, நெற்றிக்கண்ணிலிருந்து வராதவர், அதாவது கருவில் ஊறாதவர் சுப்பிரமணி. அதனால் அவரும் ஒரு இதுதான். ஆனால் வந்து சிவம்ங்கிறது தான் பரம்பொருள், எல்லாத்துக்கும் சக்தி அதுதான். அதனால தான் அதை வந்து சிவத்தை வந்து அவங்க முதல்ல இது பண்ணாங்க. மூல காரணமாக காரணியாக இருந்தவர் சுப்பிரமணியர். அதனால் சுப்பிரமணியத்தை இது பண்ணாங்க. சுப்பிரமணியன் ஒரு சித்தர் தான், சுப்பிரமணியன் சித்தர் தான். அதனால தான் அகஸ்தியர் தண்டாயுத இவர்கள்லாம் வந்து போகர் எல்லாமே இந்த முருகனை வந்து வழிபட்டது. அவருக்கு உருவ வழிபாடு கிடையாது, உருவ வழிபாடு கிடையாது. இருந்தாலும் சித்தர்களுக்கெல்லாம் உருவ வழிபாடு கிடையாது. இருந்தாலும் ஞான தண்டாயுத பாணியை வந்து மாயையில் உருவாக்கி வச்சார் போகர். பழனிங்கிறது பொதினின்னு பேர், அதுக்கடுத்து சித்தர்கள் வந்ததுக்கு அப்புறம் சித்தன் வாழ்வு, அப்புறம் பழனி ஆயிடுச்சு. பழம்னி அப்படின்னு சொல்றது அது வேற, அது வந்து புராணம். சித்தர்களுடைய ஆகமத்தில் என்ன அப்படின்னம்னா, ஒரு மனிதன் வந்து எங்கு தவம் செய்தாலும் ஒரு நாளாவது பழனி மண்ணை மிதித்து தவம் செய்யணும், அப்படித்தான் பழம் நீ இல்லைன்னா காய் தான் புரியுதுங்க அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை எடுத்து சொன்னது பழம் நீ அப்படிங்கிறதுக்கு என்னென்னா, இன்னொரு முறை சொல்கிறேன் கேட்டுக்கங்க, எங்கே தவம் செய்தாலும் இந்த மண்சாரம், வாய்ச்சாரம், நீர்ச்சாரம் இதுகளை வந்து எந்த மண்சாரத்தில் யார் ஒரு தவம் செய்தாலும் ஒரு நாளாவது இந்த பழனி மண்ணை மிதித்து தவம் செய்தால்தான் பழம் நீ இல்லைன்னா காய் தான் அப்படி, அதுதான் பழம் நீ அப்படிங்கிறத வந்து. ஸ்ரீமத் போகர் பழனி ஆதீனம் ஐயா அவர்கள் வந்து வந்திருந்த சித்தா கல்லூரி மாணவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லி அவங்க கூட நடந்த அந்த உரையாடல் மூலியமாக சித்த வாழ்க்கையும் சித்த ரகசியங்களையும் பற்றி அவர் வந்து நிறைய சொல்லிட்டு இருந்தார். ஸோ மாணவர்களுக்கு பேருதவியாக இருந்திருக்கும் இந்த ஒரு நிகழ்வு. இந்த புத்தகம் வந்து சித்தர்களால் வந்து கடுக்காய் பாலில் எழுதின புத்தகம் இது. இந்த புத்தகத்தில் நிறைய மருத்துவ குறிப்புகளெல்லாம் இருக்குது. இது சித்தர்கள் வந்து
இங்கிலேயில் வந்து இங்கில் எழுதாமல் கடுக்காய் பாலில் எழுதியிருக்காங்க. அதாவது ஓலைச்சுவடிகள்லேருந்து நிறைய குறிப்புகளெல்லாம் எடுத்து இந்த கடுக்காய் பாலில் இந்த பேப்பர் வந்து புதுசில் புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து இதனுடைய எழுத்துக்கள் வந்து இன்னும் எழுதாமல் அதாவது அழியாமல் இருக்குது. இந்த எழுத்துக்கள் வந்து பிரிண்டடில் இருக்கிற அளவுக்கு அவ்வளோ நுட்பமாகவும் தெளிவாகவும் ப்ராப்பர் லைனாகவும் இருக்குது. நீங்கள் இந்த கடுக்காய் பாலில் எழுதின புத்தகம் இது பார்க்கலாம். இது வந்து நவபாசனத்தில் பாதரசம், அதாவது இங்கிலீஷில் மெர்க்குரின்னு சொல்லுவாங்க, இந்த மெர்க்குரியில் செஞ்ச சிங்கிள் பாசனம், அதாவது ஒரே ஒரு பாசான லிங்கம் அது. இது பாதரச லிங்கம். இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டு, இது வந்து பாசான கட்டுகள், ரெண்டு பாசான மூணு பாசானத்தையும் ஒன்றா கட்டியிருப்பாங்க. இது ஒவ்வொன்றும் வந்து ஆறு பாசானத்துலேயும் பண்ண கட்டு இருக்குது, அஞ்சு பாசானத்தில் பண்ண கட்டுகளும் இருக்குது. இப்போ நவபாசான முருகன் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த நவபாசான முருகத்தில் இந்த நவபாசானங்களையும் தனித்தனியாக வச்சுருக்கோம். இப்போ தனித்தனி பாசானங்களாக வந்து இந்த இடத்துல காட்சிக்க வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ நம்ம தனித்தனி பாசானங்களாக நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இந்த ஒன்பது பாசானங்கள் சேர்ந்து தான் இந்த நவபாசான முருகன் சிலை. இது சித்தர்கள் எழுதின ஓலைச்சுவடிகள், அதில் நிறைய மருத்துவ குறிப்புகள், மாந்திரீகம், வாழ்வியல் முறை, மூலிகைகள், யோகா, நமக்கு தேவையான வாழ்வியல் முறைகளெல்லாம் ரொம்ப தெளிவாகவும் சிறப்பாகவும் எழுதியிருக்காங்க. இந்த ஓலைச்சுவடிகள் எல்லாமே வந்து இப்போ டிஜிட்டல் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்களாம். விரைவில் அது டிஜிட்டலைஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் மாணவர்களுக்கு அது வந்து அளிக்கப்படும், அவர்களுடைய படிப்புக்கும் அவங்களுடைய அறிவை மேம்படுத்துறதுக்காகவும். ரொம்ப முக்கியமாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள், அதாவது வந்து இந்த நவபாசானம் சார்ந்த பொருட்களாகட்டும், அந்த ஓலைச்சுவடிகள், இது எல்லாமே வந்து வருடத்திற்கு ஒரு முறை தான் இவங்களோட ஆசிரமத்திலேருந்து வெளியே எடுப்பாங்க. ஆடி பதினெட்டுக்கு மட்டும் எடுத்து சிறப்பு பூஜைகள் பண்ணுவாங்க. ஸோ இந்த கல்லூரி மாணவர்களுக்காகவே வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்து அவங்க முன்னாடி காட்சிப்படுத்தியிருக்காங்க. அவங்க வந்து இதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டு இதன் மூலிமா நாலு விஷயங்களை கற்றுக்கிட்டு அவங்களுடைய அறிவை மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான காரியத்தை வந்து நம்ம பழனி புளிப்பாணி சித்தர் ஆசிரமத்தில் இந்த நிகழ்ச்சி வந்து இன்றைக்கி நடந்திருக்குங்க. நீங்களும் இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, நீங்களும் பல அரிய புதிய தகவல்களை வந்து கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக். நன்றி, வணக்கம்.